பாஜகவின் பலம் குறித்து இப்படி கெத்தாக பேசி பாலியல் புகாரில் வீடியோ ஆதாரத்துடன் கொத்தாக சிக்கியவர் தான் கே டி ராகவன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இவர் பணியாற்றுகிறார். தமிழக அரசியல்வாதிகள் மீதான முறைகேடுகள், ஊழல்கள், கொள்ளை, கொலை வழக்குகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் புலனாய்வு ஊடகங்கள் எப்போதாவது அரசியல்வாதிகளின் பாலியல் லீலைகள் குறித்து கட்டம் கட்டி அம்பலப்படுத்தும். அந்த வகையில் இப்போது பாலியல் புகாரில் சிக்கியிருப்பவர் தமிழக பாஜக நிர்வாகி கே டி ராகவன். பல தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கே டி ராகவன் பாஜகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்படுபவர். அனைத்து தொலைக்காட்சி விவாதங்களிலும் மேடைகளிலும் பாஜகவின் கொள்கை கோட்பாடுகளை ஆணைத்தரமாக பேசி கைத்தட்டல்களை பெறுபவர். தமிழக அரசியல் களத்தில் பாஜகவின் நீட் பர்சனாலிட்டி என்ற இமேஜ் பெற்ற கே டி ராகவன் பாஜகவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். இவர் மீது இருக்கும் கிளீன் இமேஜை யாரும் முரசி பார்க்க முடியாது என்ற நிலை இருந்தபோதுதான் இவர் மீதும் பாலியல் புகார்கள் அரசல் புரசலாக வெளியானது. இது பற்றிய புகாரை விசாரித்து ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த எந்த புலனாய்வு ஊடகமும் முன்வரவில்லை. இந்த புகாரின் அடிநாதம் அறிந்த பத்திரிகையாளரான மதன் ரவிச்சந்திரன் தமது குழுவுடன் களத்தில் இறங்கி கே டி ராகவனின் பாலியல் லீலைகள் பற்றிய வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். பாஜகவின் இமேஜை நாரடிக்கும் வகையில் கே டி ராகவனின் பாலியல் வீடியோ வெளியானதால் பாஜகவினர் பதறுகிறார்கள். பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் சில மாதங்களுக்கு முன்பு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்பு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். நடிகை குஷ்பு பாஜகவில் இணைந்த அன்றுதான் மதன் ரவிச்சந்திரனும் பாஜகவில் சேர்ந்தார். பிறகு என்ன காரணத்தினாலோ அவருக்கும் பாஜகவுக்குமான இடைவெளி அதிகரித்து விட்டது. பத்திரிகையாளனாகவே இருப்போம் என்று முடிவு செய்து மீண்டும் களப்பணியை தொடங்கியிருக்கிறார். இவர் நடத்திய இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் கே டி ராகவனின் லீலைகள் தொழுரிக்கப்பட்டுள்ளது. மதன் ரவிச்சந்திரன் நடத்திய இந்த புலனாய்வு விசாரணையின் போது கே டி ராகவனுக்கு எதிரான வீடியோ ஆதாரம் இருந்தால்தான் சமூக ஊடகங்களில் வைரலாக்க முடியும் என்று காத்திருந்தார். அந்த வகையில் கே டி ராகவனால் பாதிக்கப்பட்ட பாஜக மகளிர் அணியை சேர்ந்த பெண் ஒருவர் பற்றிய விவரம் மதன் ரவிச்சந்திரனுக்கு கிடைத்தது. அந்த பெண் கே டி ராகவனை தகுந்த ஆதாரத்தோடு சிக்க வைக்க ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அந்த பெண்ணுடன் கே டி ராகவன் மேலாடையின்றி வீடியோ காலில் பேசும் காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதில் உச்சகட்டமாக பூஜை அறையில் கே டி ராகவன் செய்த கேவலமான செயல் தொடர்பான காட்சியும் பதிவு செய்யப்பட்டு வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காட்சிகள் கிடைத்தவுடன் மதன் ரவிச்சந்திரன் தமது குழுவுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்கிறார். கட்சி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் கே டி ராகவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று மதன் ரவிச்சந்திரன் கேட்டுள்ளார். மேலும் இந்த வீடியோவை மதன் டைரி என்ற பெயரில் உள்ள தமது யூடியூப் சேனலில் வெளியிட உள்ளதாகவும் மதன் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். இதனை கேட்ட அண்ணாமலை, விசாரணைக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்கள் வீடியோ வெளியிடுவது உங்கள் உரிமை என்று பச்சை கொடி காட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து நடந்த முன்பின் சம்பவங்களை தொகுத்து மதன் ரவிச்சந்திரன் தமது யூடியூப் சேனலில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அது மட்டுமில்லை, அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட பெண்களை அது மாதிரி அழைக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் அழுத்தமாக கூறியிருக்கிறார். பாஜகவில் நீண்ட காலமாக பொறுப்புகளில் இருக்கும் சிலர் இதுபோன்று பாலியல் வலைவிரித்து ஆட்டம் போடுகிறார்கள் என்பதையும் மதன் ரவிச்சந்திரன் அம்பலப்படுத்தியிருக்கிறார். மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலாக, தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்து ஆளுநராகியுள்ள ஒருவரும் இதுபோன்ற புகார்களில் சிக்கியவர் என்று மதன் ரவிச்சந்திரன் வீசிய குண்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அக்குழுவின் அறிக்கைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை பேசி வருகிறார். ஆனால் கட்சி நிர்வாகியின் இந்த ஆபாச வீடியோ கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருப்பதால் எதிர்த்தரப்பினர் இதை வைத்து பாஜகவை பங்கம் செய்து வருகிறார்கள். நிலைமை மோசமானதை தொடர்ந்து கே டி ராகவன் தமது கட்சி பதவியை 24/8/2021 ராஜினாமா செய்துள்ளார். தம்மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள கே டி ராகவன் தம்மீதான புகார்களை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று ட்விட்டரில் விளக்கமளித்துள்ளார்.
ஆணாதிக்க அரசியல் உலகில் பெண்களை அனுமதிக்க அவர்களை தவறாக பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் மீது கட்சி தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு முன்வராவிட்டால் அந்த கட்சி பொதுமக்களின் விரோதியாகவே கடைசி வரை இருக்கும். அரசியல் களம் மட்டுமல்ல, எக்களத்திலும் பாலியல் சிண்டல்களை சந்திக்கும் பெண்கள் உடனுக்குடன் புகார் அளித்தால்தான் அதுபோன்ற கயவர்களை சுழுக்கெடுக்க முடியும்.